அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்ன அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃகிருஹு வநூமினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஷய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவை தொழுது முடித்த பிறகு அல்லாஹ்வினதும் அவனுடைய தூதருடைய சில சொற்களையும் கேட்போம் என்பதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம், அறிவை அள்ளித்தரும் அல் குர்ஆன் என்ற தலைப்பு. அந்த அறிவை அள்ளித்தரும் அல் குர்ஆன் என்ற தலைப்பினுடைய இறுதிக்கட்ட இடத்திலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், அறிவை அள்ளித்தரக்கூடிய அல் குர்ஆன் யாரை பார்த்து மூடர்கள் மடையர்கள் என்று சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது அல்லாஹு தஆலா வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சகல, அதாவது ஒரு ஒன்றை மறந்துட்டு இன்னொன்றை சொல்லிட்டு விட மாட்டான், எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு தான் விடுவான். அந்த வகையில் மடையர்கள் யார் என்றதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று நாம் உலகத்தில் பார்ப்போமே, உலகத்தில் மடையன் என்று சொல்லி கேட்டோம்டா, உதாரணமாக ஒரு ஒரு மனிதருக்கு நல்லா தெரியும், ஒரு நாலு கழுத வயசுன்னுவாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு ஒருத்தர் இருக்கின்னு வைங்கினேன், அவர் ஒரு கிளாஸை சும்மா எடுத்து போட்டு கீழே உடைச்சாருண்டா, அவரை பார்த்து சொல்லுவாங்க இவன் மடையன், இவன் வீட்டில் உள்ள கிளாஸெல்லாம் போட்டு உடைக்கிறான் அப்படின்டுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தை படிக்க வேண்டிய காலத்தில் சரியாக படிக்காமல் இருக்குதுண்டா, ஏன் இவ்வளோ மடத்தனமாக இருக்கிற நீ, நல்லா படி அப்படின்ட்டு சொல்லி கொடுப்போம். ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பாதையை ரோட்டை மாறினான்டா, அவனை சொல்லுவோம் என்ன மடையன், கண்ணை மூடிட்டா ரோட் மாறுவான், பார்த்து தானே ரோட் மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மடையன் என்பவர்களை அல்லது மடையன் என்பதை எப்படி இந்த உலகம் தீர்மானிக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை பற்றி அறிஞ்ச ஒருத்தன் தெரியாமல் செய்யணுங்களேன், ஒரு சின்ன குழந்தை இருக்குது தெரியாமல் போய் அந்த பிள்ளை என்ன செய்து ஒரு நெருப்பில் கை வைக்குது, இதை யாரும் மடத்தனம்னு சொல்ல மாட்டாங்க, இதை சொல்லுவாங்க அறியாமை என்று சொல்லி. ஒரு விஷயம் அறியாமல் செய்வது என்பது வேறு, விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டு அறிந்து கொண்டே அதில் அடம்பிடிச்சு செய்கிறதுக்கு பேர் தான் மடத்தனன்றது. சுருக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது, ஆனால் இதை ஆழமாக பதிய வைத்து கொண்டீர்களே ஆனால்தான் எங்களோட தலைப்புல லேசாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. அல்லாஹு தஆலா மடையர்களை பற்றி சொல்லுவது போல் நான் அறிவில்லாதவனாக ஆகக்கூடாது என்ற துவாவை நமக்கு கற்றுத்தாரான். எப்படி? மூசா அலை சலாத்து வசலம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தாரான். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் அறிவில்லாதவனாக ஆகுவதை விட்டும் என்னை பாதுகாத்தருள் அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா கேட்குறாங்க. யார்? மூசா அலை சலாத்து வசலாம். அப்போ அறிவில்லாதவனாக வாழக்கூடாதுண்டா, அறிவில்லாதவன் அல்லது மடையன் என்று அல்லாஹு தஆலா யாரை சொல்கிறான்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து என்ன செய்யலாம், நமக்கு அதன் ஒரு தெளிவாக இருக்கும், அதில் இல்லை நம்ம தெளிவாக இருக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவில் மிச்சம் தூரம் போகிற சூரத்துல் பக்கராவினுடைய 13வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்ன சொல்லுகிறான்றா, வைதா கீரலகும் ஆமினு கமா ஆமனன் நாசு, மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், காலு அனோமினு கமா ஆமன சுஃபா, அதாவது மூடர்கள் ஈமான் கொண்டது போல தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. யார்? ஈமான் கொண்டவங்களை பார்த்து ஈமான் கொள்ளாத மக்கள் சொல்லுவாங்களாம், எப்படி நாங்கள் இந்த மடையனுகள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, மடையன் ஈமான் கொண்டிருக்கிறானே அந்த மாதிரி நான் ஈமான் கொள்ள வேண்டுமான்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா, அலா இன்னஹும் ஹுமு சுஃபா வலா கின்லா யாலமூன், அவர்கள்தான் மூடர்கள். இப்படி சொல்கிறான்ல, ஈமான் கொண்டவனை பார்த்து எவன் சொல்லுகிறானோ, அப்படி இந்த மடையனோ மாதிரி நான் ஈமான் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் தான் ஈமான் கொள்ள, அதாவது மடையன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி என்ன இதில் விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டோம் என்று சொன்னால், அதற்கு முன்னே வசனங்களை நாம் போய் பார்ப்போம். ஜாலிக்கல் கிதாப், இது வேதமாகும், இதில் எந்த சந்தேகம், லா ரைப ஃபீஹி குதல்நில் முத்தகின், முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவினுடைய 2வது வசனத்தில் சொல்கிறான். அதில் ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறான்.
அந்த ஈமான் கொண்டவங்களை பார்த்து தான் அந்த மாதிரி நீங்கள் ஈமான் கொண்டீங்கண்டா, நீங்கள் நல்லது தானே என்று சொல்லி கேட்குற மக்களிடத்தில் அந்த மக்கள் யார் ஈமான் கொள்ளாத மக்கள் சொல்லுவாங்க, இந்த மடையணும் மாதிரி நாங்கள் ஈமான் கொள்ளணுமா என்று சொல்லுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தஆலாவை நம்ப வேண்டிய விதத்தில் நாம் நம்பியிருக்கிறோமா முதலாவது பார்க்கணும். நாம் சொல்கிறோம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஒரு கடவுளை நான் ஏற்றிருக்கிறேன் என்று எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் சொல்லுகுது. ரெண்டு வர்க்கம் தான், எப்படி, ஒன்று கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்று கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இப்படி தான் ரெண்டு பேரை பிரிக்கலாம் உலகத்தில். அதுக்கு பிறகு தான் கடவுள் சொன்ன மாதிரி கடவுளை நம்புகிறவங்க, கடவுள் சொன்ன மாதிரி கடவுளை நம்பாதவங்க என்று இன்னொரு வகை வரும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறோமே, அந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கடவுளை வணங்குகிறாள்னு வச்சுக்கிறோம். அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் என்ன செய்யுது, எல்லா விஷயத்தையும் அறிவில் உரசி பார்க்க சொல்லுது. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டிருக்கிறோமே, ஒரு கல்லோ தானே தன் கையால் செதுக்கப்பட்ட சிலைகளை கொண்டு மனிதன் வணங்குகிறான், அறிவுக்கு அது பொருந்தாது, அதில் காது கேட்காது, அதற்கு நடக்க முடியாது, நாம் பேசுகிறதை விளங்கக்கூடிய ஒரு என்ன கடவுள் அல்ல அது அப்படின்றத முஸ்லீம்கள் புரிந்து கொண்டார்கள், புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பண்பில் கபரில் அடங்கப்பட்டவர்களை கொண்டு போய் வச்சுக்கிறான். இதை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இப்போ அவங்க நீங்கள் உதாரணமாக வாங்கிங்க, கபூர் வணங்கிகள் கபூரை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஈமான் கொள்ள சொன்னார்களோ, யார் இருந்தாலும் உனக்கு உணவளிப்பது எதுவும் தருவது யார் என்று கேட்டால், அல்லாஹ் என்று சொல் என்று எதை கற்றுத்தந்தார்களோ இந்த மாதிரி நீ இருன்னு சொல்லி கபூர்களை வணங்கக்கூடிய என் அருமை சகோதரர்கிட்ட போய் கேட்டவன்டா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த மடையநூல்மா நாங்கள் ஈமான் கொள்வோம்ன்றுவாங்க, இதே வார்த்தையை பாவிப்பாங்க. அப்போ யார் மடையர்கள் அப்படி நல்லா சொல்கிறான், இந்த வார்த்தையை பாவிக்க அவங்க தான் மடையர்கள். ஏன், அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்கக்கூடிய பண்பு அவுளியா என்றார்கள். ஒவ்வொரு நாள் இந்த தமிழ மரத்தில் பள்ளியில் போயிட்டு அவுளியாண்டுவாங்க. நான் கேட்குறேன், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதரை புதைச்சி வைக்கணுமா, காது கேட்கக்கூடிய ஒரு மனிதரை புதைத்து வைத்தால் எவ்வளோ பெரிய சட்டப்படி குத்தம், யோசிக்க வேணாம், புத்தி இருக்குதுல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு பார்க்க முடியும், மனிதனுக்கும் பார்க்க முடியும், அந்த மனிதனுக்கு பார்க்க முடியுமான அளவுக்கு, மனிதனுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதை விட கூட பார்ப்பான். அல்லாஹ் மனிதன் கேட்கக்கூடிய அளவை விட அல்லாஹ் தஆலா கேட்பான், மனிதன் புரிந்து கொள்வதை விட அல்லாஹ் தஆலா இப்படின்றதுக்குள்ள என்ன சொல்ல வாரானே தெரியும் அல்லாஹ்க்கு. ஏனென்றால் அவன் யாவும் அறிந்தவன். அந்த ரபுலானவினை வணங்கும் பொழுது அவனுக்கு இணை வைக்காமல், அவனுடைய பண்புகளுக்கு இணை வைக்காமல் வாழுங்கள் என்று நாம் சொன்னால், அவங்க சொல்ல போகிற வசனம் என்ன, இவனும் இந்த மடையனும் ஈமான் கொண்டது போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா அப்படி என்று கேட்பார்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லலை, அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். எப்படி, அவர்கள்ட்ட சொல்லுங்க, யாரு, அவர்கள் தான் மடையர்கள். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய பண்பில் இன்னொன்று கொண்டு போய் வச்சுக்கிறான், அல்லாஹ்வுடைய தன்மையில் இன்னொன்றை கொண்டு போய் வைத்திருக்கிறானே அவன் தான் மடையன். அதனால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் சொல்கிறான், நாம் சொல்லவில்லை. இதை எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போ நாம் சொல்கிற வசனங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருக்குது. அருமைச்சவர்களை நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய குர்ஆனில் முதலாவது இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்தியா, முதலாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் என்ன சூரத்துல் பக்ரா, அதில் மிச்சம் தூரம் படிக்க தேவையில்லை. ஒரு 13 வசனங்களை படித்தாலே, அல்லது ஒரு 15 வசனங்களை படித்தாலே அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மனிதனை வாழ சொல்லுகிறான் என்பதை அழகாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது என்ன, அல்லதீன யூமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, மறைவானதை நம்புவார்கள். மறைவானதை எப்படி நம்புவாங்க, நாளைக்கு மறுமை இருக்குன்னு நம்புவாங்க. மறைவான விஷயம் நமக்கு தெரியாது. மலக்குமார்கள் கொண்டு வந்த தூது செய்தி இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை நம்புவார்கள். அப்படி ஒவ்வொன்ற என்னென்ன மறைவான விஷயங்கள் இருக்குதோ, மகிஷர் இருக்கின்றது மறைவான விஷயம், எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஈமான் கொள்வார்கள். இப்போ நம்முடைய சகோதரர்கிட்ட போய் கேட்போம், என்னப்பா நீ இவ்வளவு அழகாக பேசுகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க, ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறானே, அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறானே, நீ அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஓ எந்த மூலைக்கும் தெரியாத உங்களுக்கு வந்துருச்சுடுவான், எந்த உலமாக்களுக்கும் தெரியாதது உங்களுக்கு வந்துருச்சும்பான், நீங்கள் மடையனுவல்டாம்பான். நான் கேட்குறேன், அல்லாஹு தஆலாவின் தூதரை பின்பற்றுங்கள், இந்த மதுஹபுகள், இந்த கித்தாபுகள், இந்த இமாம்களுடைய கித்தாபுகளையும் மதுஹபுகளையும் பின்பற்றாதீர்கள், இது அல்லாஹ் சொல்லித்தந்த வேதம் இல்லை என்று நாங்கள் சொல்ல நினைத்தால் அல்லது சொன்னால் அதை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த நீங்கள் உங்களால் நீங்களாம் மடையனுவல்,
இதுக்கு முந்தின உலமாக்கள் என்ன செய்தார்கள் என்று. என் அருமை சகோதரர்களே, ஒருவன் ஒரு கருத்தை சொல்லுகிறான், உலகத்தில் ஒரு கருத்தை சொல்கிறான்னு வைங்களேன். மஹிந்த ராஜபக்ச ஒரு கருத்தை சொல்லிட்டான், மைத்ரிபால சிறிசேன ஒரு கருத்தை சொல்லிவிட்டான், அல்லது ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை சொல்லிவிட்டான் என்றால் அதை எப்படி பூத கண்ணாடி போட்டு பார்க்கும் நம் சமூகம். அல்லாஹு தாலா சொன்னதாக நாங்கள் கூறுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நாங்கள் கூறுகிறோம், இதை நீங்கள் என்ன செய்யணும், பூத கண்ணாடி போட்டு போகணும் பார்க்கணும். ஏன், நாங்கள் வழிகாட்டில் இருந்தால் அந்த பொறுப்பு உங்களோட கடமை இல்லையா? எங்களை திருத்த வேண்டிய கடமை உங்களுடையது. அதே போல நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தால் உங்களை திருத்த வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை சொல்கிறோம். எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுந்த மாதிரி தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு மரணச்சடங்கை செய்ய சொன்னார்களோ யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இறந்த வீட்டுக்கு ஒருங்க சாப்பாடு கொடுங்கன்றாங்க, இவன் மூணு நாளைக்கு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை, அத்தியுர் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொன்ன விஷயத்தை இவன் மறந்து விட்டு இருந்தால் அவன்கிட்ட போய் நாம சொன்னோம்டா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இவனோ மடைய நூல், புதுசாக கூட்டம் ஒன்று சேர்ந்துட்டானோல், எங்களுக்கு சொல்ல வந்துட்டானோ மார்க்கத்தைன்றாங்க. இவர்களுக்கு என்ன அல்லாஹ் பதில் சொல்றான், இவர்க மடையங்க இல்லப்பா, இதை கேட்டு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தான் மடையர்கள், ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா, உங்களுக்கு வெளியில உள்ளதான் இப்ப பசுனா தெரியும், வெளியில் இருக்கிற கூட்டம் இருக்குதே, ஆ இவர் பெரிய உலமா, இவர் ஷேக், அவர் சொன்னதான் நல்லா இருக்கும், அவர் சொன்னால் சரின்னு நினைப்பீங்க. ஏன், நாங்கள் சொல்லுவது சரியான விடயம்தான் என்பதை நீங்கள் பார்க்கவே ஆசையில்லை. பார்க்க ஆசையில்லை, அல் குர்ஆன் என்பதை நீங்கள் வேறொரு இடத்துல வச்சுக்கிறீங்க, அல் குர்ஆன் என்பது உங்களுக்கு படிக்க முடியாதா வச்சுருக்கிறீங்க. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அறிவற்றவர்களை பற்றி பேசுகிறோம். இப்படி விஷயங்களை மறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுக்கிறவன் எவனோ அவன் அறிவில்லாதவன் தான். ஐன்ஸ்டீன்றான், ஆம்ஸ்ட்ராங்ன்றான், எல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய புனிதமான கடவுள் தன்மையை இழந்து விட்டு அவன் ஏதோ மடத்தனமான கொள்கையில் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அவன் எவ்வளவு பேர் மடமையான இருக்கிறான். அந்த அந்த விஞ்ஞானிகள் என்று பேசிக்கொள்ளக்கூடிய மிக பிரபலமான விஞ்ஞானிகள் என்ன செய்கிறான், எப்படி சிலைகளை வணங்குறானோ, அறிவாளர்கள் கூட்டத்தில் வந்தோம், அல் குர்ஆனை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்ம சமூகம் ஒரு மனிதனை படுக்க போட்டு வணங்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகள் சொன்னால் எங்களை பார்த்து சொல்லுது, நீங்கள் கிறுக்கன் ஒளி உணவு புதுசாக வந்து ஊரை குழப்புறானுன்றுவாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள், அல் குர்ஆனுடைய வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நபி சொன்ன மாதிரி வாழுங்கன்னு சொல்கிறது ஊருக்கு குழப்பம் செய்கிறதா? அப்போ எந்த அளவுக்கு எம்முடைய சமூகம் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹுவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்காமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு அவர்கள் பேசுகிற விஷயம் இது. ரெண்டாவது, அந்நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைப்படி வாழ் என்று சொல்லுகிறோம், அதுக்கு எங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் மாட்டேன் உங்களுக்கு தெரியா அப்படின்றது. இப்போ வருவோம், இந்த மடத்தனத்தை எல்லாம் கடந்து அறிவாளிகளாக இருக்கக்கூடிய சமூகத்தின் மத்தியில் நாங்கள் கேட்குறோம் சில கேள்விகளை. என்ன கேட்குறோம், என் அருமை சகோதரர்களே யோசித்து பாருங்கள். என்ன சொல்கிறான், உங்களுடைய கைகளால் நீங்கள் உங்களுக்கு தீங்கு செய்து விடாதீர்கள். இது அல்லாஹ்வுத்தால குர்ஆனில் சொல்கிற வசனம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அல்லாஹ்வுத்தால சொல்லக்கூடிய வசனத்தின்படி நீ என்ன தெரியுமா செய், சிகரெட் ஒரு குடிக்காதமான், கெட்டு போகாதமான் என்று சொன்னால் அவன் சொல்கிறான் என்ன தெரியுமா, இவனோலும் ஒரு காலத்தில் கூத்து போட்டவனோல் தான், இப்போ பெரியாக்கள்மா சொல்கிறானோ மடைய நூல், நாங்கள் இப்படி தான் அந்த வயசில் செய்யணும். வாப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், ஒரு மகன் கெட்டு போயிட்டாரண்டு ஒரு வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, வாப்பா சொல்லுவார் இந்த வயசில் இந்த கூத்து போடத்தான் வேணும். நான் கேட்குறேன், இந்த வயசில் கூத்து போடும்போது உன் மகன் மௌத்தா போயிட்டான்டா, நரகத்தின் விளிம்புக்கு போவானே, அப்போ என்ன போச்சு உன் சிந்தனை, அப்படி மடையனா இல்லையா, சொர்க்கத்தை நம்பி இருக்கிறாய், நரகதன் தனையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், நீ முஸ்லீம் என்று சொல்லுகிறாய், ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு என் மகன் சீக்கிரம் அப்படித்தான், என்ன முன்பு குடிக்க மாட்டான் ஆனால் சைட்ல போய் குடிப்பான், இதில் அவருக்கு ஒரு பெருமை. யோசித்து பாருங்கள், இப்படி கதி இழந்து போய் கொண்டிருக்கிற சமூகம், இதற்கு காரணம் அறிவை அள்ளித்தரக்கூடிய குர்ஆனை தூக்கி எறிந்து விட்டு மடத்தனத்தை முன்னுக்கு வச்சிடுறது, அழகுகளை முன்னுக்கு வைத்து விடுவது. ஒரு படத்தை பார்க்காதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, படம் பார்க்குறதா, அது வந்து இப்படித்தானே இந்த வயசில் செய்யத்தான் ஒன்று, நான் கேட்குறேன் இந்த வயசில் செய்யத்தான் ஓணும் என்று நீ சொன்னா ஏண்டா இப்படி வைத்து கொண்டே இரு, என்ன தெரியுமா நடக்கும், நாளைக்கு நீ இந்த பிள்ளைய அறிவில்லாமல் வளர்த்து விளைவு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு சோம் இல்லாமல் போகும், இவர் பெரிய செல்வந்தராக இருப்பார், இவர் சோம் இல்லாமல் போய் படுத்து கிடப்பார், படுத்து கிடக்கும்போது என்ன தெரியுமா செய்வான், மூணு மாதத்துக்கு நல்லா மருந்து எடுப்பான், 10,000 ரூபா 15,000 20,000 ரூபா எப்போ எல்லாம் போவான். சைடில் அடுத்த வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுவார், உங்களோட வாப்பாவை பார்த்தா தாரிசரி சூனியம் செஞ்சுட்டாங்க போலன்றுவார், தார் சரி சூனியம் செஞ்சிட்டாங்க போலன்றுவார். இவர் என்ன அப்படியா, யார் ஒரு அசுரத்திக்கிறாரு, நீங்கள் உயிருக்கு உசலாடிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு மருத்துவம் செய்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் குர்ஆனை கொடுக்கலையில, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப சொல்லலையில, என்ன தெரியுமா செய்வான், சூனியத்துக்கு போவான், பில்டிங்கில்
அத்திவாரத்தை சரியா போடாம போத்தலை கட்டி விட்டுருவான். இது மடத்தனம் இல்லையா? நான் கேட்குறேன், நீ பில்டிங்கை சரியாக கட்டுறதை பற்றி யோசி, வீடு நல்லா இருக்கணும்டா இல்லையாண்டா. நீ போய்ட்டு என்ன செய்கிறா, போத்தலை கட்டுறதை பற்றி பார்க்குறா. உன்னுடைய சுகத்துக்கு நீ மருந்தை குடிக்கிறத பாரு, கைக்கு தாயத்தையும் கழுத்துக்கு தாயத்தையும் கட்டுறதை பார்க்காத. இப்போ மடத்தனத்தை செய்கிறது யார், யோசிச்சு பாருங்க. படத்தில் சிரிப்பாங்க எப்படி தெரியுமா பாருங்களேன். ஒரு இந்துக்கள்கிட்ட வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு பூசணிக்காய் கட்டி போட்டிருப்பான். அல்லது யாராவது முஸ்லீம் போக்கில் சொல்லுவார், பாருங்க மடேனூல், என்ன மடேன். இவர் சொல்லுவார், பாருங்க மடையன்றுவார். எதுக்கு சொல்லாதான், பூசணிக்காலம் என்னவா ஆகிக்குது அப்படிம்பாரு. ஆனால் இவர் இவரை வாப்பாக்கு மருத்துவம் செய்வார். அடுத்தமாக எவனோ ஒருத்தன் சின்ன வசையப்படுத்திட்டேன்பான், கண்ணை தொட்டே பார்க்க மாட்டான், பேரையும் பிறந்தனாலையும் கேட்டுட்டு எல்லா வரலாறையும் சொல்லுவான், அவன்கிட்ட ஏற்றுக்கிட்டு இருப்பார். அப்போ அல்லாஹ் தஆலா இவர்களைத்தான், இவர்கிட்ட போய் சொல்லுங்க சொன்னோன்னு, இவனோல் மடையனோல், அந்த அஜ்ரத் எவ்வளோ தெரியுமா, ராவ் போல் என்ன செய்கிறாரு, ஜின் சூரா ஓதுறாரு, அதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு, எத்தனை பேருக்கு சோமாவிங்க தெரியுமா, இவனுக்கு தெரியாமான். அப்போ யோசித்து பாருங்களேன் நறுமைச்சவர்களே, அறிவை அடமானம் வைக்கக்கூடிய வேலை எதனால் ஏற்படுகிறது, அல் குர்ஆனை கொடுக்காததுனால நடக்குது. அப்புறம் அடுத்தது அது இன்னும் யோசிப்போம். ஒவ்வொன்றா போனோம்டா, அங்கிட்டு சிறுக்குக்கு போய் தானா, இன்னொரு பக்கத்துக்கு போய் பார்த்தோம்டா, இந்த புதுக்கடை, அப்படியே ஸ்லேவ் ஐலண்ட், வாழத்தோட்டம், இன்னும் மாளிகாவத்தையிலும் கூட ஒரு லேசான வேலை ஒன்று செய்கிறாங்க. இப்போ ஏஜென்சிக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், எந்த ஏஜென்சிக்காரன், எல்பி ஃபைனான்ஸ், இப்படி ஒவ்வொரு ஃபைனான்ஸ்காரன் இருக்கிறான். என்ன தெரியுமா செய்கிறான், இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மௌனமாக இருக்கிறாங்க. ஏன் மௌனமாக இருக்கிறாங்க தெரியுமா, அவர்களுடைய எண்ணம் இந்த குர்ஆன் வரக்கூடாது. முஸ்லீமாக இருக்கிறீல்ல நீ, உன்னுடைய சகோதரிக்கிட்ட வரான், எப்படி தூரமாக சொல்கிறான், பெண்களிடத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் கடன் தாரோம், 50,000 ரூபா தாரோம், 1,00,000 ரூபா தாரோம்னு என்ன செய்கிறான், கடன் கொடுக்குறான். அவவும் என்ன தெரியுமா செய்கிறான், மாப்பிள்ளைக்கு தெரியாமல் கடன் வாங்கின எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மாப்பிள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பெண்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறாங்க. என்ன தெரியுமா, அவங்களுக்கு வட்டின்டா என்ன, வட்டிடா கஷ்டம்டா என்னன்னு தெரியா, மிகப்பெரிய அவல நிலை. வட்டியினுடைய கஷ்டம் எப்போ தெரிஞ்சிருக்கும், வட்டியுடைய நஷ்டம் என்னென்னு எப்படி தெரிஞ்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான என்ன, என்னோடும் என்னுடைய தூதரோடும் நீங்கள் யுத்தம் செய்ய தயாரா, யுத்தம் செய்ய தயார்னா வட்டிக்கு போங்க அப்படின்றத நாங்கள் மகள்மாருக்கு சொல்லிக் கொடுத்துருந்தோம்டா. எவனாவது ஒருத்தன் வந்து வட்டியை தரண்டா, மேண்ட மேக்கு முஸ்லீம் அம்மாளா, இது முஸ்லீம் ஊர், இந்த ஊருக்கு வராத, ஸ்வீப் டிக்கெட் வைக்க வரானா எவனாவது, ஸ்வீப் டிக்கெட் அழிச்சு, ஸ்வீப் டிக்கெட் குறைஞ்சி அழிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் வாங்குறது குறவு. ஆனால் இதை வாங்குறது, இதை ரெடி ஆகிக்கிறான், வட்டியை வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிறான், வட்டியை வாங்குறது எப்படி ரெடி ஆகிக்கிறாங்க, ஏ இது இப்படித்தானே, 1,00,000 ரூபா தாரான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலமெண்டு, இப்படி வாங்கி என் அருமை சோதரர்களே எத்தனை குடும்பம் சீரழிக்கிறது தெரியுமா. சேவனில் இப்படி வட்டி கொடுக்க வந்த ஒருத்தனோட ஓடி போயிட்டா, மாப்பிள்ள கவனிக்கல. யோசிச்சு பாருங்க, எங்களுடைய சமூகம் சீரழிஞ்சு போகிறதுக்கு இந்த குர்ஆன் இல்லாதது காரணமா இல்லையா, இந்த குர்ஆன் என்னுடைய அறிவை இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க. நாங்கள் சொல்ல வந்தால் இந்த காலத்தில் வட்டி இல்லாமல் இயலுமா, சிங்கருக்கு போனால் என்ன சரி தாரான், அங்கே போனால் என்ன சரி தாரான், இவனு மடையனூல், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும், ரசூலில் அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலை, இப்படி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இப்படி பேசுவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த வேதத்தை தந்தானா, இப்படி பேசுவதற்குத்தான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை தந்தானா, இல்லை. என் அருமை சகோதரர்களே, இதில் நீங்கள் போ, இதை பேசுகிறவன் மடையன், நல்லது சொல்கிற எவனை கண்டாலும் அவனுக்கு பேர் மடையன். யோசிச்சு பாருங்கள், இவர் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மகர் குடித்து முடிங்க. நாங்கள் சொல்கிறோம் எளிமையாக திருமணம் செய்யுங்கப்பா, பெரிய ஆடம்பர திருமணம் செய்யாதீங்க அப்படிங்கிறோம். இவன் சொல்கிறான், என்ன ஆடம்பரத்தையும், எந்த லெவலுக்கு நாங்கள் ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்தான். அல்லாஹ் தஆலா தூதர் சொல்கிறாங்க, எளிய திருமணத்தில் பரக்கத் இருக்கிறது. உனக்கு இறையச்சம் இருந்தால் என்ன நினைக்கணும், நீ உனக்கு இறையச்சம் மனதுக்குள் இருந்தால் நீ என்ன நினைக்கணும், நபி சொல்லிட்டாங்கப்பா எளிய திருமணத்தில் பரக்கத்துண்டு, அது செஞ்சால் என்ன நலோ. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் எதை பார்க்குறாங்க தெரியுமா, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம் பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள்ளண்டு. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணெண்டா யாருன்னு கேட்டால், ஸ்கூலில் படிக்காதவனை கொண்டு போய் மதரசாவில் போடுறது அவர் மார்க்கப்பட்டுள்ள ஆண், சரியாக படிக்காத ஒரு பொம்பளையை கொண்டு போய் மதரசாவில் போடுறது அவர் மார்க்கப்பட்டுள்ள பெண். எப்படி ஒரு வரை விளக்கிறத வச்சுட்டானோ, மௌலவி புள்ளோண்டுக்கு மௌலவி மாப்பிள்ளை, மொடர்ன் மாப்பிள்ளைக்கு மொடர்ன் புள்ளை, இப்படி ஆகிட்டீங்க. என்ன தெரியுமா நடக்குது, நீங்கள் ஆடம்பரமாக திருமணம் செய்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை ஏழை குமர்கள் யோசிச்சு கொண்டிருக்கும் வீட்டில் இருந்து, யாரா பாரு ஏண்ட வாப்பாக்கும் இப்படி செல்வத்தை கொடுத்திருந்தால் நானும் அப்படி பெரிய மாப்பிள்ளையும் அப்படி ஒரு செல்வந்த மாப்பிள்ளையை முடிச்சிருப்பான் என்று கவலைப்படுமே. இந்த கவலைக்கு நீங்கள் பொறுப்பாளி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இந்த துன்பத்துக்கு இந்த எண்ணத்துக்கு பொறுப்பாளி இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஈஸ்டர்ன் சில ஏரியாக்களில் போய் பார்த்தோம்னா என்ன தெரியுமா செய்கிறானா, அவன் வந்து படிப்புக்கு முழு செலவும் யார் செலவழிக்கிறேன்டா, கல்யாணம் முடிச்சுக்கு போகிற கொடுக்க போகிற பொண்ணுடைய வாப்பா. யோசிச்சு பாருங்கள், நான் கேட்குறேன், நாளைக்கே அவன் மௌத்தா போய்த்தான்னு வைங்க, செலவழித்ததெல்லாம் போச்சு காற்றுல.
இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு, மாமாக்காரர் செத்து போனா மூத்தா பைத்தாருன்னு வைங்க என்ன தெரியுமா சொல்லுவானு, மாமா பைத்தார் தானே செலவழிக்க தாரும் இல்லை தானே, இப்போ வேறொரு குமருட வாப்பா தாரன்றாரு நானாலாம் அவ முடிப்பேன்டுவான். யோசிச்சு பாருங்க, என்ன விலை பொருளா அல்லாஹு தாலாவுடைய தூதர் உத்தரவாதம் கொடுத்து எடுத்த சொத்து எங்களுடைய பெண்கள், உங்களுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேரை நல்லா வளர்த்தெடுங்க, நாளை மறுமையில சொர்க்கத்தில் என்னோட உண்டா இருப்பீங்கன்னு சொன்ன அந்த சொத்தை யாருக்கோ விற்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு விலைக்கு போற மாடு மாதிரி ஒருத்தனை கொண்டு வாங்கி முடிக்கி கொடுக்குறீங்க, கேட்டா சொல்லுவீங்க என்ன தெரியுமா, இவனோல் மடையனோல் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூக்கரோல் எதுக்கு கட்டி போட்டிருக்கிறான், மேமனோல் எதுக்கு கட்டி போயிட்டுருக்கிறான்னு கேட்பீங்க. இதை சொன்னால் நாங்கள் மடையர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா, இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் மடையர்கள். யோசித்து பாருங்களேன் அருமை சகோதரர்களே, அப்போ வட்டி மது மாது என எல்லா விஷயத்திலிருந்தும் எங்களுடைய சமூகம் ஏன் படிக்காமல் இருக்கு தெரியுமா, அல்குர்ஆனை கொடுக்காததால். நீங்கள் அல்குர்ஆனை கொடுத்திருந்தீர்கள் என்றால், அல்குர்ஆனை படிக்கும்படி ஏவி இருந்தீர்கள் என்றால் இது கையில் இருக்கும், அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபிமார்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க, நான் இறந்த பிறகு என்ன செய்வீங்க, நீங்கள் எதை வணங்கினீர்களோ அதைத்தான் வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளாக எப்படி இருந்துச்சு அல்லாஹ்வுடைய போதத்தை அந்த நபிமார்கள் சொன்னதுனால. இன்றைக்கு ஏன் அவங்களோட பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய போதம் இல்லை, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை, அதனால் என்ன தெரியுமா ஆவிரிக்கு, அவர்கிட்ட கேட்டால் எங்களோட வாப்பா மூத்தா போனால் போட்டு மினி வயசு சரித்தான் என்றுவான். யோசித்து பாருங்கள், கவலைக்குரிய விஷயம் இல்லையா, நாளை மகிஷரில் உரிமையாளர்கள் இருக்கிறீங்களே, பெத்த வாப்பா நீங்கள் உரிமையாளர், சொந்தக்கார மாப்பிள்ளை இருக்கிறியே நீ உரிமையாளர், என்னதுக்கு உன்னுடைய மனைவி தவறாக செல்வதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. இவர் பொருளாதாரம் 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 வந்து ஒரு சைடுக்கு போயிடுவார், செல்வம் செல்வம் ஒரு சைடுக்கு போயிடுவார், அவ நாலு கூட்டாளி மகளோட சேர்ந்து சுத்துவா, வட்டி பிரச்சனை இல்லை உங்களுக்கு எத்தனை. இந்த இது வந்து சும்மா சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, யோசிச்சு போய் பாருங்க, கொலண்ணா வெள்ளம்பிடி சைடில் எத்தனை, அதாவது எத்தனை பள்ளிகள், தௌஹீத் அல்லாத பள்ளிகள் கூட பேசிக்கொண்டிருக்கு. என்ன தெரியுமா, எங்களுடைய முஸ்லீம் சமூக பெண்கள் ஏன் இப்படி அநியாயமாகப்படுகிறார்கள், கேட்டால் என்ன தெரியுமா, வட்டி வாங்கிடுறார் மாப்பிள்ள, இவர் வட்டி வாங்கி இவர் நல்லா சந்தோஷமாக இருந்துருவார், வீட்டுக்கு வரான் வட்டிக்காரன் வந்து கேட்டு போகிறான், என்ன ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டு மனைவியோடு ஒட்டி உறவாடக்கூடிய காட்சி ஆகியது. யோசிச்சு பாருங்கள், கவலைக்குரிய விஷயம் இல்லையா இது, இது எது ஒரு அற்புதமான வேதம் தந்து அழகான படிமுறையை சொல்லித்தருது. எப்படி கணவன் தான் என்ன செய்யணும், அந்த மனைவிக்கு பொறுப்புதாரின்னு சொல்லுது, அந்த கடமையை அவன் செய்ய மறந்து இருக்கிறான்டா அவன் யார், இப்படி செய்யாட்டி நரகத்துக்கு போவான்னு சொல்லுது அல்லாஹ் சொல்கிறான், மடையன் தானே இப்படிலாம் செஞ்சுன்னா நீ சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்கிறான், அதை விட்டுட்டு நரகத்துக்கு போகிற வழியை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அவன் மடையன் தான். அல்லாஹ்வுடைய வேதத்தை கிடைத்தும் காதில் கேட்டும் இதை ஆய்வு செய்யாமல் இதை படிக்காமல் இருக்கும் ஒவ்வொருவனும் மடையர்கள் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை அருமை சகோதரர்களே. இதனை கருத்தில் கொண்டு அன்றைய சமூகத்தை எப்படி அழித்து ஒழித்ததோ, தவறுகளையும் அறிவீனங்களையும் கெட்ட விஷயங்களையும் மனிதனுடைய பகுத்தறிவுக்கு விளங்காத அளவுக்கு உள்ளத்திலே பூந்து விளையாடியதோ இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் இந்த சமூகத்திலும் விளையாட வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் விளையாட வேண்டும், அந்நிய சகோதரர்கள் கைகளில் தழுவ வேண்டும், அவர்கள் மனங்களை அப்படியே துளையிட்டு சென்று அவர்கள் உள்ளத்தில் ஈமானனும் விதை விளைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய கொழும்பு மாவட்டம் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திருக்குர்ஆன் மாநாட்டை வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க, அந்த இடத்துக்கு வரட்டும், நாலு விஷயத்தை படிக்கட்டும், பிள்ளைகள் மாணவர்கள் வருவார்கள், எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளும் வருவார்கள், பிள்ளைகள் வருவார்கள், போட்டி நிகழ்ச்சிக்கான பரிசளிப்பு இருக்குது, எல்லாம் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தின் பால் உங்களை அழைக்கிறோம், அந்த கொண்டாடத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறோம். நாங்கள் உங்களை பக்ஷையை கூப்பிடலை, தேசபாலனை கூப்பிடலை, எதற்கும் கூப்பிடவில்லை. அல்குர்ஆன் என்று சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லக்கூடியது நேரிய அழகான ஒரு சிந்தனையை சொன்ன அற்புத புத்தகம். இந்த புத்தகம் இலங்கை மண்ணின் அனைத்து பாகங்களிலும் ஒவ்வொரு சொட்டு ஒவ்வொரு துளி இடத்திலும் அடைந்து செல்ல வேண்டும் நோக்கத்துக்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் மாநாடு. இது தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநாடு அல்ல என்ற சகோதரர்களே, இது தபலீக் சகோதரனுடைய மாநாடு, இது தரிகாவான்னு சொல்லிக்கிட்டீங்களே, உனக்கும் தான், நீ குர்ஆனை வெறுக்கலையே, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுக்குமான மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.